உலகெங்கும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவில் படிக்கவும் வைரல் வீடியோக்களை காணவும் ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள். ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும். டாஸ்மார்க் ஓபன் பண்றது நல்லதுன்னு நினைக்கிறீங்களா இல்ல எப்படி நீங்க நினைக்கிறீங்க? இன்னைக்கு கஷ்டப்படுறவங்கலாம் அநியாயமா வேலை கொடுத்து சாப்பிட்டுக்கிறான். அது கவர்மெண்ட்டுக்கு போனா நாலு பேர் ஓதுவோம். அந்த ஒரு விஷயம் தான், வேற ஒன்றும் இல்லை. இதுக்கும் கொரோனாக்கும் சம்மந்தம் கிடையாது தலைவர். ஒழியும், கொரோனா ஒழியத்துக்கு வாய்ப்புகள் உண்டு. அவன் தான் மாடு சந்தைக்கு ஓட்டுற மாதிரி ஒவ்வொரு இடத்துலையும் வந்து கட்டை கட்டி ஒன் பை ஒன்னாக தான் அனுப்புகிறாங்க. அதனால் வந்து கொரோனா வர்றதுக்கு வாய்ப்புகள் இல்லை. ஒன்றும் நடக்காது, எல்லாரும் போய் கடையில் தான் இருப்பாங்க, நமக்கும் ஜாலி தான். ஆனால் டாஸ்மார்க் ஓப்பன் பண்ணால் இதுக்கப்புறம் கொரோனா வந்து அரசாங்கமே திரும்ப மீண்டு வர்றதே கஷ்டம். ஆனால் சில கண்ணீர்கள் வரதான் செய்யுது. ஆனால் சில விஷயங்கள் அது போக தான் போய் அவனை வேறு வழி கிடையாது. இதை வரவேற்கணும்னு சொன்னால் என்ன எல்லாம் பொது ஜனங்கள் என்ன எதிர்பார்ப்பாங்க? நான் வந்து எல்லாரும் போல தான் எடுத்துகிட்டு போகிறேன். அரசாங்கம் என்ன நினைக்கிதோ அது போல தான் நான் எடுத்துகிட்டு போகிறேன். இல்லை, ஏழையும் கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறாங்க, அதை வீட்டுக்கு கொடுத்தா ஃபேமிலி ரன் பண்ணுவாங்க. அப்புறம் குடிச்சிட்டா கஷ்டம் இல்லையா? அதுதான். ஐயோ நோ, இல்லை கட்டாயம் வரவேற்கல. இல்லை ஓப்பன் பண்ணக்கூடாது, என்னோட பர்சனல் ஒப்பீனியன். இப்போ கவர்மெண்ட் வந்து நம்மளுக்கு நல்லது பண்ணுறாங்க கெட்டது பண்ணுறான்னு சொல்லும்போது நான் 100% பர்ஃபெக்டாக சொல்லுவேன், நம்மளுக்கு கெட்டது தான் பண்ணுறாங்க. டாஸ்மாக் திறக்கிறது ரொம்ப தப்பு, அங்கே கேங்கும் சேருது. இந்த கொரோனா பீரியடை விட்டுருங்க, நார்மலாகவே டாஸ்மாக் திறந்தாலே நம்மளுக்கு கஷ்டம்தாங்க. ஸோ டாஸ்மாக் வந்து டோட்டலாக நான் வந்து ஆப்போசிட்டாக நிற்கிறேன். அதுக்கு ரொம்ப ரஷ்ஷாக இருக்கும், நாளையெல்லாம் வாங்க முடியுமா முடியாது தெரியாது. இங்கே கூட கொஞ்சம் அனுசரித்து ஒழுங்காக கொரோனா இருக்குது அப்படின்னு வாங்கினாலும் சரி, இல்லாட்டி அவங்க தான் அனுபவிக்கணும். நல்லதான், உண்மையிலே ஒரு வெளியில் போய் வாங்கிட்டு வராங்க, எல்லாம் விற்கிறாங்க. 300 ரூபாய் விற்கிறாங்க, 350 ரூபாய் விற்கிறாங்க கோட்டரை. சேஃப்டி ஆகும் காசு, அவங்க வெளியில் போய்ட்டு வண்டியில் வீழ்ந்து ஆக்சிடெண்ட் ஆகி அவங்களாம் விழுறது ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. ஏன்னா ஒயின் ஷாப்பு தரக்கிறது நல்லது தான், ஆனால் கொஞ்சம் அனுசரித்து வாங்கினாங்கன்னா நல்லது. குடிக்காமல் இருக்குது நல்லதுன்னு ஒரு மாதிரி, ஆனால் குடிக்கலைன்ற ஒரே காரணத்துக்காக என் மனைவி என்னை கல்யாணம் பண்ணிக்கினான். குடிக்காதன்னு ஒரு இன்றைக்கி எனக்கு வந்து 61 வயசாகுது, இளமையோடு இருக்கிறேன். எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, எந்த நான் ஆஸ்பத்திரிக்குன்னு போனதே கிடையாது. என் ஒரே பையனை காலேஜில் படிக்க வச்சேன். கடந்த 16/1/2016 மாட்டு பொங்கல் அன்றைக்கி நண்பர்களோட கடலில் போய் குளித்து இறந்துட்டான். இன்றைக்கி நானும் என் மனைவி மட்டும் தன்னந்தனியே வாழ்வதில்லை, இருந்தாலும் வாழ்வு இல்லாமல் இருக்கிறோம். அதுக்கு அரசாங்கத்துக்கிட்ட மனு போட்டுக்கிறேன், அவங்க ஏதாவது உதவி செய்ய என்கிட்ட ஒரு நம்பிக்கை இருக்குது. அதே மாதிரி என் குழந்த நல்லாயிருக்குன்னு நினச்சேன், மற்ற குழந்தைங்க நல்லாயிருக்கும், பேரண்ட்ஸுங்களோட ஸ்பெண்ட் பண்ணுங்கள், தீய பழக்கத்துக்கு அடிமையாகாதீங்க. அரசாங்கமும் திறக்கிறதை பற்றி பிரச்சனை இல்லை, நீங்கள் குடிக்காமல் உங்கள் வருமானத்தை வச்சு நல்ல ஆக்கப்பூர்வமாக வளர்ச்சியை மேலே 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 போயிட்டே இருங்க. அதேமாதிரி தாய் தந்தை விடுங்க. பிஃபோர் 9 o'clock ஸ்பெண்ட் டு ஃப்ரெண்டு, ஆஃப்டர் 9 o'clock ஜாயின் டு பேரண்ட்ஸ். இல்லை, எனக்கு தெரிஞ்சு நல்லது இல்லை தான் நினைக்கிறேன். ஏன்னா இப்போது ஆல்ரெடி வந்து நிறைய ஸ்ப்ரெட் ஆகிட்டுருக்குன்னு சொல்கிறாங்க. இப்போ தான் வந்து லாக்டவுன் கொஞ்சம் ரிலீவ் பண்ணி ஓரளவுக்கு நார்மலாக போயிட்டுருக்கு. இந்த டைமில் போயிட்டு விட்டாங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஸ்ப்ரெட் ஆகிறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது. இப்போ வந்து ஓப்பன் பண்ணுறது பார்த்திங்கன்னா எல்லாம் வந்து இந்த கொரோனா இருக்கிற நேரத்தில் அதிகமாகும் தான் ஒரு இதாக தான் இருக்குது. அதுக்கு பஸ்ஸெலாம் விடாமல் இருக்கிறாங்க, ட்ரெயின் விடாமல் இருக்கிறாங்க, இங்கேயும் கூட்டம் அலம்போதான் செய்யுது. அப்போ எல்லாத்தையும் திறந்து விட்டு போயிடலாமே, ஓப்பன் ஆகிட்டு விட்டு போயிடலாம். பழைய மாதிரி எல்லா விட்டுனா பிரச்சனைலாம் போயிடும். பஸ்ஸு போக்குறது எல்லாமே விட்டுனா எல்லாம் கண்ட்ரிலாம் போயிடும்ல. இது மட்டும் விட்டுட்டு அதை விடாமல் இருக்க தேவையில்லை. பொதுமக்கள் நிறையா பேர் போகலாம் கஷ்டப்பட்டுருக்குறாங்க. இப்போது வெளியே போக முடியாமல் வர முடியாமல் இருக்காங்க. இவங்களும் மட்டும் ஓப்பன் பண்ணி எல்லாத்தையும் ஓப்பன் பண்ணிட்டு போயிடலாம். அப்போ எல்லா மாவட்டத்தில் மாதிரி எல்லா மாவட்டம் ஜாஸ்தியாக இருக்குது. மற்ற எல்லா மாவட்டம் ஓப்பன் பண்ணிட்டாங்க. இப்போ சென்னையில் ஓப்பன் பண்ணிட்டு போகிறது நல்லது, எங்கள் பிளாக்கில் விற்கிறாங்க சொல்கிறாங்க. அவன் காசு குடிக்கிறது சரியாக போயிடுது, 200 ரூபா 300 ரூபா பிளாக்கில் விற்கிறாங்க. அது திறந்துட்டு போய் நிம்மதியாக இருந்துட்டு போயிடும். ஏன்னா வந்து இப்போ கொரோனாவில் வந்து வீட்டில் வியாபாரமே இல்லை, வீட்டுக்கு போய் சமையல் செஞ்சு சாப்பிட்றதுக்கு சாப்பாடும் இல்லை. இந்த மாதிரி சமயத்தில் கொரோனாவில் வந்து இதை இந்த மாதிரி ஓப்பன் பண்ணாங்கனாக்கா சம்பாதிக்கிற காசு அதில் தான் போ தர பொண்டாடி பிள்ளைங்களுக்கு போகாது. சோத்துக்காளியில் பஸ் ஒயின் ஷாப் திறந்தால் அதிலெல்லாம் கொண்டு காசை கொட்டு வானுங்க எல்லாம். ஏப்பா குடிக்காத பிள்ளைங்க கூட குடிக்க ஆரம்பிச்சிடும் மறுபடியும், அதனால் கண்டிப்பாக செய்யக்கூடாது. அதை முதல் வந்து திறக்க வேண்டியது என்னன்னா கோயில், கோயிலை திறக்காமல் ஒயின் ஷாப்பை தகுறாங்க. ஒயின் ஷாப்பு வந்து தேவையில்லாத விஷயம். அப்புறம் வந்து ரெண்டாவது இந்த 7 மணி 8 மணிக்கெலாம் சாயந்தரம் மூடிடுறாங்க, அது ஒரு 10 மணி மட்டும் இது பண்ணலாம். அப்புறம் தேவையில்லாதெல்லாம் வந்து டிராஃபிக் போலீஸில் வந்து பிடிக்கிறாங்க. ஒரு அவசரத்தில் போகிறாங்க, மறந்து வச்சுறாங்க, அவங்களும் இது பண்ணிடணும். சும்மா வந்து ட்ரிங்க் அண்ட் ட்ரைவாக பிடிச்சி வைக்கணும் அவ்வளோதான். கோயில்களில் முக்கியமாக அந்த திறந்தால் பரவாயில்ல, இல்லை பஸ்ஸுக்கு எதுனா விட்டால் கூட பரவாயில்ல. இது தேவையில்லாத இது பிடிச்சி அழியிறது தான். வீட்டில் ஒரு குடும்பத்தில் ஒரு கஷ்டம் இருக்குது, எவ்வளோ கஷ்டம் இருக்குது, அதுக்கெல்லாம் இதெல்லாம் தேவையா? குடி நிப்பாட்டினாலும் பரவாயில்ல, லாக்டவுன் இருந்துச்சு ஓகே, எதுனா குடிக்காமல் இருப்பான், குடிக்காமல் செத்து போகிறோம் சாப்பிட்டோம், அவன் குடும்பம் நல்லாயிருக்கும். ஆனால் குடிச்சிட்டு மறுபடியும் வந்துட்டு அவனை திறந்துட்டு மறுபடியும் குடிக்க வச்சு மேலும் மேலும் கஷ்டத்தை தான் விடுவாங்க ஃபேமிலி. அவங்க அவங்க ஃபேமிலி கிடைக்கிற வருமானம் குடியில் தான் விடுவாங்க.
அரசாங்கத்துக்கு வந்துட்டு ஒருத்தன் எப்படி அழிஞ்சாலும் பரவாயில்ல, அரசாங்கம் நல்லா இருந்தால் போதும், அவ்வளோதான் அவங்களோட முன்னணிக்காகவே இருக்குது. அவங்களோட மைண்டே இல்லை. அதாவது நல்ல படித்தவங்க வந்து நாட்டாலாம் நல்லாயிருக்கும், படிக்காதவங்களை உட்கார வச்சா அதுதான் நிலமை. நம்ம சென்னையில் மட்டும்தானே இல்லை, மற்ற மாதிரி எல்லா இடத்துலையும் இருக்குது, அது பிரச்சனையாக இருக்காது. ஆனால் மேபி ஓப்பன் பண்ணுற அன்னைக்கு கண்டிப்பாக பிரச்சனை இருக்கும், அதுக்கப்புறம் பழகிடுவாங்க. நிறைய பேர் இதுக்காக, எங்கள் வீட்டில் எங்கள் அப்பா ட்ரிங்கர் தான், ரெகுலராக ட்ரிங்க் அடிப்பார். அவரே இப்போ ட்ரிங்க் அடிக்காமல் தான் இருக்கார். இப்போ ஓப்பன் பண்ணிங்கன்னா மறுபடியும் போய் ட்ரிங்க் வாங்குவார், வீட்டில் உட்காந்து அடிப்பார். அதனால் மேபி நெக்ஸ்ட் இயர் ஓப்பன் பண்ணால் நல்லது. ஓப்பன் பண்ணாமலாம் இருக்கிறதெல்லாம் ரொம்ப கஷ்டம் ப்ரோ, நிறைய பேர் சிவரிங் ப்ராப்ளம்லாம் இருக்குது.